தீபக் பாண்டியனுடைய படுகொலை என்பது இங்கே வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது போன்று எந்த கொலைகள் நடந்தாலும் வந்து நம்ம கண்டிக்கத்தக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம். இன்று சாதிய சமூகங்கள் அத்தனையும் இன்று தமிழ் சமூகமாக இருக்கக்கூடிய சாதிய சமூகங்களாக இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கு. இந்த சாதிய சமூகங்களாக கட்டமைக்கப்பட்டதற்கான காரணம் வந்து இந்த திராவிட தத்துவங்கள் தான் இந்த இடத்துல வந்து பின்னி பிணைந்து கிடக்கு. ஒரு மொழி பேசுகின்ற மக்கள், அது வந்து குறிப்பாக தென் தமிழகத்தில் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி பகுதிகள் மட்டும் இந்த கொலைகள் வந்து தொடர்ந்து நடக்குது. இந்த 6 மாத காலத்தில் வந்து 70க்கும் மேற்பட்ட கொலைகள் வந்து இங்க அரங்கேற்றப்பட்டிருக்கு. ஆனா அரசுகள் வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கல. குறிப்பா வந்து அரசு தென் தமிழகம் திருநெல்வேலி தென்காசி பகுதியில் வந்து முழு கவனம் செலுத்தி எதற்காக நடக்கிறது, ஒரு குழு வந்து வரையறுக்கப்பட்டு இந்த கொலைகளை வந்து தடுத்து நிறுத்தணும். அப்ப இதற்கு காரணமாக குறிப்பாக வந்து பாத்துட்டீங்கன்னா, இந்த இடத்துல வந்து தென் தமிழகத்தில் குறிப்பாக வந்து அதிகாரிகள் அவர்கள் நாடார் சமூகமோ தேவேந்திர குல வேளாளர் சமூகமோ மறவர் சமூகமோ கல்லூர் சமூகமோ சார்ந்த அதிகாரிகளை வந்து இந்த இடத்தில் தென் தமிழகத்தில் வந்து நியமனம் செய்வது என்பது இது முற்றிலுமாக இதை தவிர்க்க வேண்டும். இதுதான் பெரும் சிக்கலாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த ஜனநாயக மரபில் எந்த சமூகமாக இருந்தாலும் இது போன்ற கொடுமையான கொலைகள் என்பது தவிர்ப்பதற்கான காரணங்களை அரசு தான் கையில் எடுக்கணும். ஏன்னா வந்து 6 மாத காலமா வந்து தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து குறிவைத்து இந்த தாக்குதல் நடக்கிறது. ஆனால் திராவிட கட்சிகள் இது சாதாரண விடயமாக கடந்து செல்வது இங்கு வேதனையாக இருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? அது வந்து என் அன்பு தம்பி வந்து மது பழக்கம் இல்லாமல் இந்த ஜனநாயக நாட்டில் அதர்மத்திற்கு எதிராக களமாடிய என் களப்போராளி என் தம்பி வந்து தீபக் பாண்டியன் வந்து அப்ப அவர் சொன்னதை இந்த இடத்துல நம்ம பதிவு செய்யறோம். இளைஞர்கள் எல்லாம் படிக்கணும், மதுகளுக்கு வந்து அடிமையிடக்கூடாது. இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒவ்வொரு கொலைகளுக்கு பின்னாடியும் வந்து மது இருக்கு, சாராயம் இருக்கு, கஞ்சா இருக்கு. அப்ப கஞ்சா எப்படி வந்து இந்த இடத்துல வந்து கிடைக்குது? அப்ப ஒவ்வொரு கொலைகாரனும் ஒரு கற்பழிப்பு குற்றவாளியில் ஈடுபடுறவனும் அத்தனை பேரும் வந்து இந்த போதையில தான் இருக்கிறான். அப்ப அரசு முதல்ல வந்து இளைஞர்களுடைய வாழ்க்கை அழிவதற்கு காரணமாக இருந்த இந்த மதுகளை வந்து ஒழிப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கல. அது ஒரு காரணமாக இருக்கு. அப்ப ஜனநாயக ரீதியான இந்த மரபுள்ள இந்த நிலத்துல, இந்த தமிழர் நிலத்துல எப்படி இவ்வளவு கூலிப்படைகள் உருவாகிறாங்க? அப்ப பொதுவா வந்து என்னன்னா, 5-6 பேர் கொண்ட ஒரு கும்பல் வந்து தம்பி தீபக் பாண்டியரை வந்து வெட்டுறாங்க. அப்ப மறுநாள் வந்து இன்னைக்கு நாளிதழ வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 20 லட்சம் ரூபாய் பேசப்பட்டிருக்குங்கண்ணா. அப்ப 20 லட்சம் அந்த இடத்துல பேசப்பட்டிருக்குன்னா 12 லட்சம் கைமாறி இருக்கு. அது எந்த பேங்க்ல இருந்து எங்க வந்துச்சு கூட காவல்துறைக்கு தெரியுது. அப்ப யார் இந்த இப்ப 6 பேரும் கொலை செய்யப்பட்டவர்கள் இதற்கு முன்னாடி வந்து கொலைகள் ஈடுபட்டவர்கள் அவர்கள் கூலிப்படைங்கிறது வந்து கூலிப்படை சார்ந்தவர்கள் எல்லாருக்குமே தெரியுது. அப்ப இந்த 20 லட்சம் 12 லட்சம் கைமாறி இருக்குன்னா அந்த 20 லட்சம் யார் கொடுத்தது? இந்த கொலைக்கு ஓனர் யாரு, முதலாளி யாருங்கிறது எங்களுடைய கல்வியா இருக்கு. அதை வந்து அரசு கட்டுப்படுத்தணும்ல. அப்ப இங்க 20 லட்சம் கொடுக்குறான்னா இன்னொருத்தருக்கு 20 லட்சம் கொடுப்பான், மறுபடியும் இன்னொரு இளைஞர் வெட்டப்படுகிறான். அப்ப இந்த இடத்துல எங்களுடைய நோக்கம் எங்களுடைய இலக்கு என்ன அப்படின்னா, எந்த இளைஞரும் எந்த சமூகமாக இருந்தாலும் இது போன்ற கொடுமைகள் இது போல வந்து வெட்டப்படக்கூடாது, இந்த கொலைகள் நடக்கப்படக்கூடாது. தென் தமிழகம் 1996 பிறகு வந்து இந்த பகுதியில் வந்து அமைதி பூங்காவா இருக்கிறது. இந்த தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த மாவட்டங்களில் வந்து கடுமையான இது போன்ற கொலைகள் வந்து அரங்கேற்றப்படுது. இது அரசு கவனம் கூர்ந்து ஒரு குழு அமைத்து இந்த கொலைகளுக்கான காரணம் என்னங்கிறது பார்க்கணும். இது எங்களை பொறுத்தளவு வந்து ஒரு போராட்டத்தை நாங்க பாக்குறோம். ஏன்னா இந்த திராவிட தத்துவங்கள் தன்னை இந்த மண்ணில் நிலைநிறுத்துவதற்கு இது போன்ற கொலைகளை உருவாக்கி இந்த தமிழ் சமூகத்தை துண்டாடி இந்த மண்ணில் அதிகாரத்தை சுவைப்பதற்கு இது போன்ற கொலைகளை அரங்கேற்றுவது இந்த திராவிட தத்துவத்துடைய நோக்கம். அதனால்தான் இந்த மண்ணுக்கானவன் யார் என்பதை நாம் அடையாளப்படுத்துறோம். அதற்கான தலைமையில உருவாக்குவதற்கு நாங்கள் வந்து பயணிக்கிறோம். எக்காரணத்து கொண்டும் அடுத்தவரும் தலைமுறைகள் அருவா கலாச்சாரத்திற்கு போகக்கூடாது, இந்த மண்ணில் வெட்டி சாகக்கூடாதுங்கிறத நாங்கள் சரியா நிற்கிறோம். அதனால வந்து நாங்கள் வரலாற்றில் வந்து பிணைப்புகள் ஏற்படலாம், முரண்பாடுகள் ஏற்படலாம், தவிர வந்து தமிழ் சமூகங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஆயுத கலாச்சாரத்தில் அந்த திராவிடம் கொண்டு வந்த தத்துவத்தை உடைத்தறியணுங்கிறது வந்து நாங்கள் சரியா இருக்கிறோம். அதனால அரசு வந்து இதற்கு கடுமையான பின்விளைவு வந்து வரும் தேர்தலில் இந்த திராவிட கட்சிகள் இந்த அரசுகள் வந்து சந்திக்கக்கூடும். ஏன்னா தொடர்ந்து 6 மாதத்திற்கு மேலாக 70க்கும் மேற்பட்ட கொலைகள் இந்த இடத்துல நடந்திருக்கு, அரங்கேற்றப்பட்டிருக்கு. அப்ப இதெல்லாம் சாதாரணமா கடந்து போகுதுன்னா இந்த மக்கள்கிட்ட வந்து அதிகாரம் இல்லை, அதனால வந்து கடந்து போகுது. அப்ப இதே சம்பவங்களை வந்து இந்த சமூகங்கள் செஞ்சிருந்துச்சுன்னா அன்னைக்கு நடக்கிறது வேற. இந்த கிராமத்தை வந்து சல்லட ஓட்டு சலிச்சு கை காலையில உடச்சு நொறுக்கிருப்பேன் அந்த காவல்துறை. அப்ப ஏன் இந்த வேலைகளை செய்யல? அப்ப எளிய சமூகமாக, அதிகாரம் இல்லாத சமூகமாக இங்க தனித்து களமாடுவதனால்தான் இந்த சிக்கல் இருக்கு. அதனால ஒட்டுமொத்தமாக வந்து திராவிட இயக்கங்கள், திராவிட கட்சிகள் கவனம் கூர்ந்து இது போன்ற கொலைகளை தடுக்க தவறினால் வரும் தேர்தலில் கடுமையான பின்விளைவை சந்திக்கக்கூடும். அதே நேரத்தில் தனி குழு அமைத்து இந்த தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் வந்து இந்த கொலைகள் எதற்காக நடக்கிறது, இந்த கூலிப்படைகளுடைய தலைவன் என்ன, அவர்களுடைய நோக்கம் என்ன, அரங்கேற்றப்பட்டவர்கள் பூரா வந்து இன்னைக்கு வந்து சுகபோகமா வந்து நடமாடும் பொழுது சம்பந்தமில்லாத ஒரு 4 பேர் இந்த கொலைக்கு வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இந்த கொலையை வந்து மூடி மறைக்கிறதுங்கிறது வந்து இது சரியான வேலை இல்லை. இதற்கான பாடம், இந்த செயலை வந்து அரசு கடந்து போனால் வரும் தேர்தலில் கடுமையான பின்விளைவை சந்திக்கப்படும். நன்றி, வணக்கம்.